Hello easy family, happy to see you all again. So இன்னைக்கு வந்து ஒரு day in my life vlog தான். So past couple vlogs are வந்து ஒரு traveling vlogs மாதிரி தான் upload பண்ணிட்டு இருந்தேன். But இன்னைக்கு back to reality ன்னு தான் சொல்லணும். So இன்னைக்கு ஒரு day in my life vlog தான். So இன்னைக்கு nothing special, just ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். So இது நம்ம வீட்டு கிட்ட இருக்கிற பார்க் இல்ல. இது டவுன்டவுன்ல ஒரு பெரிய பார்க் கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. So அத தான் இன்னைக்கு பார்க்கலாம்னு போயிருந்தோம். So ரொம்பவே அழகா இருந்துச்சு. Big park தான். So relaxing ஆ எல்லாரும் walking plus குட்டீஸ்க்கு enjoy பண்றதுக்கு ஒரு பெரிய play So Zara Kuti Konjanala Paku Polam dedicated Rinanga, but travel Pandra mode Lerintala, Avaya Kuti Power Kedakella, so Iniki final Avakim or Pulpaka Katiachi. Other than that, Indico restaurant to Porinum, so our Vandanala and the Olugana Sapa on a Kurtakal and Irinum, so Iniki restaurant Polam and or Indian restaurant to Porinum, and Valamaya Poor Indian restaurant one the Indiki fully booked, so either Pudu restaurant the Elarme try Paninum, so either English culture or Pudu experience and then Solana, so Robin Alar and the Chandra. So idu or interesting ana vlog ah than irukum so mudinjalavu kandipa full ah paarenga let's get into the vlog now இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு எக் சாலட் சாண்ட்விச் செய்யலாம்னு தான் எக்ஸ் எல்லாத்தையும் boil பண்ணி எடுத்தாச்சு சோ இது मोस्टली எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி செய்றேன்னு பட் இருந்தாலும் நான் சொல்றேன் சோ எக் சாலட் சாண்ட்விச்க்கு ஃபர்ஸ்ட்க்கு வந்து நீங்க எக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஹார்ட் boiled-ஆ boil பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் அத ஸ்மாஷ் பண்ணிட்டு அது கூட மேயோனைஸ் salt pepper and கொஞ்சம் chili flakes வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா creamy-ஆ combine பண்ணிட்டு உங்க பிரெட்க்குள்ள வெச்சிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே சூப்பரா இருக்கும் சோ இது simple to make within 5 minutes breakfastக்கு செஞ்சிரலாம் மத்தது குட்டி ஸ்கூலுக்கு போறேன்னா இது லஞ்சுக்கும் கொடுத்துறலாம் இது அவ்ளோ creamy-ஆ குட்டீஸ்க்கும் விரும்பி சாப்பிடுவாங்க plus இது one of my favorite breakfast ன்னு தான் சொல்லணும் just plain eggs boil பண்ணி சாப்பிடாமலுக்கு இப்படி கொஞ்சம் creamy texture-ல bread-குள்ள வெச்சு கொடுத்தாக்க கண்டிப்பா குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க so Zara குட்டிக்கெல்லாம் இது one of her favorite breakfast ன்னு தான் சொல்லணும் plus இது easy to eat ன்னு கூட so அவங்க swallow பண்றதுக்கு hard-ஆ இருக்காது So breakfast is simple. I will tell you that I will meme breakfast is 5 minutes cooking time. But I will tell more than half an hour. And back homes, breakfast create make 2 hours. And I will that I actually back home breakfast Italy, Time இருக்கும் அதெல்லாம் செய்யிறதுக்கு பட் அத 5 நிமிஷத்துல சாப்பிட்டு அதுலயே உப்புள்ள புளியிலன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா வெளிநாட்டுலனா பிரேக்பாஸ்ட் எல்லாம் செய்யிறது சூப்பர் ஈஸி பட் அத சாப்பிறதுக்கு உட்கார்ந்து எல்லாரும் ஒரே டைம்ல உட்கார்ந்து பேசிட்டே சாப்பிறதுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இது actually ஒரு மீமா தான் பார்த்திருந்தேன் நல்லா இருந்துச்சு சோ உங்களோட ஷேர் பண்ணலாம்னு தான் பண்ணிருந்தேன் சோ பிரேக்பாஸ்ட் finish பண்ணத நாங்க வெளியில இறங்கிட்டோம் இன்னைக்கு டவுன்டவுன கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம்னு weather கொஞ்சம் இன்னைக்கு dull ன்னு தான் சொல்லணும் மழை குணம் மாதிரி தான் இருந்துச்சு மழை வரல பட் மழைக்கு முதல் ஒரு climate change வந்து இருக்கும் ரைட் அந்த weather தான் இருந்துச்சு சோ நிறைய பேருக்கு पर्सनலா இந்த weather பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் பட் இப்படி ஊர் சுத்தும்போது கொஞ்சம் bright-ஆ sunny-ஆ இருந்துச்சுன்னா நம்மளோட mood-க்கு நல்லா இருக்கும் இப்படியான weather கொஞ்சம் depressing-ஆ இருக்கும் சோ சைடுல A couple wedding photo shoot in Adan the Chirinichi, and downtown for the conjure different feeling and Solana, and Nanga side one the countryside Madri. நம்ம இருக்கிற ஏரியாலாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது சோ இப்பதான் 빌டிங்ஸ் எல்லாம் கட்டவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட் இப்படி டவுன்டவுன் வரக்குள்ள எல்லாம் டாப் 빌டிங்ஸ் and வடிவான இடங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்பவே டொராண்டோ டவுன்டவுனே மிஸ் பண்ணுவேன் இந்த டொராண்டோ டவுன்டவுன் என்ன இருந்தாலும் அவ்ளோ அழகா இருக்கும் நைட் டைம்ல எல்லாம் அந்த டிரைவ் பண்ணி போயும்போது டொராண்டோல எல்லாம் அவ்ளோ அழகா இருக்கும் சோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் சோ இப்படி டவுன்டவுன் வரக்குள்ள கொஞ்சம் சிட்டி வைப்ஸ் கிடைக்கக்குள்ள கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும் என்னதான் அவ்ளோ travel பண்ணி beautiful sceneries பார்த்தாலும் அது குட்டீஸ்க்கு boring என்ற மாதிரி தான் சொல்லணும் and Zara குட்டி அவ்ளோ அத enjoy பண்ணலாம் அவங்க தொடர்ந்து கேட்டிட்டே இருந்தது பார்க்குக்கு போலாம் விளையாடலாம்னு தான் சோ அவங்களுக்கு பிடிச்சத தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சோ ஃபைனலா இன்னைக்கு ஓகே அவங்கள பார்க்குக்கு கூட்டி போலாம்னு தான் டவுன்டவுன்ல ஒரு பெரிய பார்க் கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க சோ அதுக்கு தான் இன்னைக்கு அவளை கூட்டி போலாம் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா enjoy பண்றதுக்கு டைம் இருக்கும்னு சொல்லி தான் அவளை இன்னைக்கு பார்க்குக்கு கூட்டி வந்தோம் In the park, this is our first time. So, this is the But husband is because our downtown work He knows about this park. So, park So, this is the water or river. So, the river la side lay boats rent So, we rent the boat and the floaty boats So, rent But on the bridge மேல தான் பெரிய பார்க்கொண்டு இருக்கு. ஸோ அதுல வாக் பண்றதுக்கோ இல்லாட்டி நம்ம கிட்ஸோட பிளே பண்றது, பிக்னிக் பண்றதுக்கு, ஒரு பிக்னிக் டேக்கெல்லாம் பெர்ஃபெக்டான பார்க்குன்னு தான் சொல்லணும். வெதரை பார்த்தாலே தெரியுது க்ளூமியா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு அவ்வளோ ஹாட் அண்ட் இல்லை, இன்னைக்கு சில்லியா தான் இருக்கு. பட் இந்த வெதர்லயும் அக்கா ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், போட்டிங்கா இருக்கட்டும், ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தண்ணியில. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு சம்மர் முடியறதுக்கு. ஸோ சம்மர் வந்து இன்னும் 2-3 வீக்ஸால ஃபினிஷ் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன். கம்பேர்ட் டு டொராண்டோ, கேல்கரியில வின்டர் ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பிகினிங் ஆஃப் செப்டம்பர், மிட் செப்டம்பர்லாம் இன்னும் கோல்டா தான் இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் டைம்ல எல்லாம் இப்படி ஃப்ளோவிங் ஆன வாட்டர் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஸ்கேட்டிங் ரிங் மாதிரி மாத்திடுவாங்க. ஸோ இந்த வாட்டர் ஃப்ளோவே இருக்காது. ஸோ அதுக்கு மேலால ஸ்கேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இவங்க இந்த ஃபுல் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் ஃபன் பண்ண தான் பார்ப்பாங்க. நான் லாஸ்ட் பிளாக்லயே சொல்லியிருந்தேன்ல, அந்த ரோட்ஸ் எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதால எனக்கு பயங்கர தலை சுத்தண்டு. ஸோ இந்த பிரிட்ஜால நடந்து போகலையே அந்த பிரிட்ஜ் ஆடுற மாதிரி ஃபீலிங்ல தான் இருந்துச்சு. ஸோ அது ஷேக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ திஸ் ப்ராப் மெமரிஸ் பேக்குன்னு தான் சொல்லணும். என்னோட சின்ன வயசுல வந்து உம்மாட ஊர்ல இருந்து வாப்பாட ஊருக்கு வரேன்டா, நாங்கள் லோஞ்ச்ல தான் வரணும். ஸோ அந்த ஷிப்ல வரக்குள்ளையும் இப்படிதான் ஆடிட்டே இருக்கும். அதுவும் பயங்கரமா தலை சுத்தம் சத்தியெல்லாம் வரும். ஸோ இப்படி நடந்து போகல அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னது, அந்த ரிவர் வந்து ஆக்கள் போட்டிங் ஸ்விம்மிங் எல்லாம் பண்றது. இது கீழே இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போறதால பிரிட்ஜை தாண்டி போறோம் மேலால, பட் நம்ம ரிவருக்கு போகணும்னா கீழால போயிருக்கணும். ஸோ நம்ம பார்க் பண்ணிருக்கிற இடத்துல இருந்து கீழால வந்திருந்தோம்னா இந்த ரிவருக்கு வந்திருக்கலாம். பட் நம்ம பார்க்க போறதால தான் மேலால போறோம். எனக்கு தெரிஞ்சு இனிமே வரப்போற சம்மர் எல்லாமே ஃபன்னா தான் இருக்க போது. நெக்ஸ்ட் சம்மர் ஜாரா குட்டி கொஞ்சம் வளர்ந்துருவாங்க, ஜெயின் குட்டியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ இப்படி பார்க்ஸ், பீச்சுக்கெல்லாம் வர்றது ரொம்பவே ஃபன்னா இருக்கும். பிளஸ் இனிமே குட்டீஸுக்காண்டி அவங்களுக்கான இடங்களை தேடி போறது இன்னும் ஃபன்னா இருக்கும். இப்போ கேல்கரிக்கு வந்தது பிறகு இப்படி பார்க்ஸுக்கெல்லாம் போகக்குள்ள ஃபேமிலிஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். இந்த டொராண்டோவில் இருக்கும் வரைக்கும் சம்மர் டைமில் எவ்ரி டே ஈவினிங் போல் பார்க்ஸுக்கு போவோம். ஸோ எவ்ரி டே லைக் ஈவினிங் நாங்கள் சும்மா ஜஸ்ட் டிரைவ் போவோம், பார்க்ஸுக்கு போவோம், சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு பிக்னிக் மாதிரி சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃபீலிங்கெல்லாம் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். டொராண்டோவா இருக்கட்டும் இல்லாட்டி கேல்கரியா இருக்கட்டும், எவ்ரி டே சம்மர் டைம்ல வெளியில போவோம். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஹஸ்பண்ட் வெளியில கட்டாயம் கூட்டி போவாங்க. அண்ட் அந்த சம்மர்ன்னு சொல்றது ஜஸ்ட் 2 மந்த்ஸுக்கு தான் இருக்கும். மிச்ச டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டா தான் இருக்கும். ஸோ கனடால 2 மந்த்ஸ் தான் சம்மர்ன்னு சொல்லணும். அதுவும் இந்த முறை ஒழுங்கான சம்மர் இல்லைன்னு தான் நான் தான் சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரி டே ஒரு வெதர் சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கு. பட் இங்க செப்டம்பர்ல எல்லாம் ஃபால் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஃபால் ஸ்டார்ட் ஆகும் போதே இங்க கோல்டும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒரு நவம்பர் ஸ்டார்டிங்ல எல்லாம் ஸ்னோ கொட்ட தொடங்கிடும். ஸோ ஸ்னோ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா எண்ட் ஆஃப் ஏப்ரல் மட்டும் ஸ்னோவா தான் இருக்கும். ஸோ அந்த வின்டர் டைம்ல வெளியில போறதுக்கு எங்கேயுமே கிடைக்காது. பிளஸ் கிட்ஸோட வெளியில போறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா கோல்ட் பிடிச்சிடும், பிளஸ் ஃபீவர் ஈஸிலி வந்துடும். ஸோ அவங்களுக்குலாம் பெருசா இம்யூன் இல்லை தானே. ஸோ வின்டர்ல போறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் ஸ்கூல்ஸையும் அந்த 2 மந்த்ஸுக்கு லீவு விட்டுருவாங்க. ஸோ அந்த டைம்ல கிட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம்னு சில ஒர்க்ஸ்லயும் அந்த 2 மந்த்ஸுக்கு வெக்கேஷன் எடுத்துட்டு நாங்கள்லாம் அப்படித்தான் ஊருக்கு வருவோம். ஸோ அந்த 2 மந்த்ஸை கவர் பண்ணி தான் வெக்கேஷன் எடுத்துட்டு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்டே பண்ணுவோம் 2 மந்த்ஸுக்கு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு டக்ஸ் மாதிரியே இருக்கும். பட் இது டக்ஸை விட பெருசு. இதை வாட்டர் பேர்டுன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு பேர் வந்து கூஸ். இது கனடால எந்த பார்க்குக்கு போனாலும் சம்மர் டைம்ல பார்க்கலாம். நம்ம ஏரியால இருக்கிறதெல்லாம் கம்யூனிட்டி பார்க்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு நேபர்ஹுட்டுக்கும் குட்டி குட்டி மாதிரி கம்யூனிட்டி பார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டியில இருக்கிற ஆக்கள் மட்டும்தான் மெஜாரிட்டியா அந்த பார்க்ஸுக்கு வருவாங்க. பட் இப்படியான பார்க்ஸ் எல்லாம் பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கிறதால ரொம்பவே பெருசாகவும் இருக்கும். மோர் தென் தட் நிறைய ஆக்கள் வருவாங்க. பியூட்டிஃபுல் வியூஸ் அண்ட் சீனரிஸாகவும் இருக்கும். பட் நம்ம ஏரியாஸ்ல எல்லாம் இப்படி வியூஸ் கிடைக்காது. அந்த ஹவுசஸ் அண்ட் குட்டி குட்டி ட்ரீஸ் மாதிரி அப்படி பிளைனா தான் வியூஸ் இருக்கும். பட் இது ஸ்பெஷலி டவுன் டவுன்ல இருக்கிறதால ஒன்ஸ் side of the parkல வந்து உங்களுக்கு ஃபுல்லா டவுன் டவுன் வியூ வந்து கிடைக்குது. மற்றது மற்ற side of the parkல தான் அந்த bridges, houses, views வந்து இருக்கு. இதெல்லாம் பப்ளிக் வர பிளேசஸ்ன்றதுக்காக வேண்டிய மெயின்டெனன்ஸும் கூடவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சு ஃப்ளவர்ஸ் ப்ளஸ் பேர்ட்ஸ் இருக்கும், பில்டிங்ஸ், பெஞ்சஸ். ஸோ இதெல்லாம் பப்ளிக் ஆக்கள் வரதுக்காண்டியே மெனக்கெட்டு செய்கிறது. பட் கம்யூனிட்டி பார்க்ஸ் வந்து ஜஸ்ட் கிட்ஸுக்கு அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆக்கள் ஜஸ்ட் வாக்கிங் போகிறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். Zara Kutty when the reason in the playground candidan, so nang in the playground online la pakumbo the Vadivar and the chess of Perisa and the chess of number of Vitikra Park on the Kutti Park, Anga swings and line. So now online la pakumbo the Peri Park and the chess of Zara Kutita Kata, Murumbo, Virupati Kate Tanga. So order reason on the swings the candida Orite because India when the number of Vitikra playground on the swings, slides and the seesaw and just walk under the Maitan space, swings matamilla. So எங்க போனாலும் இந்த ஸ்விங்ஸ்காண்டியே ஓடிடுவாங்க. Zara Kati first time swings la viladam bodhu, I think she was 6 months old. So inna enata na videos irukku. So avanga endha vishayam first time save porendala na videos eduthuruven. Enak innoru habit irukku, eppayume na status porral. So adha eppayume WhatsApp ah irukattum Instagram ah irukattum eppayume upload pannite irpan. So enna Instagram la follow pandringa na you would know that and also WhatsApp. But yeah, avanga first time viladam bodhu 6 months, but now avanga vandu 2.5 years old. So evlo valanditaanga na adha videos paakumbodhu da enak sometimes valangum. இப்பெல்லாம் எந்த நேரமும் phone கையில இருக்கறதால எல்லா மொமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ண ஏழுமாதான் இருக்கு. பட் இந்த சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். அதுவும் எப்ப சரி ஸ்பெஷல் occasions-ல தான் அந்த ஸ்டுடியோக்கு கூட்டி போய் எடுப்பாங்க. இல்லாட்டி ஸ்கூல்ஸ்ல ஏதாவது சரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது எடுப்பாங்க. பட் இப்பெல்லாம் ஸ்மார்ட்போன்ஸ் எல்லா இடமும் எல்லார கையிலயும் இருக்கறதால எல்லா மொமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ணி மெமரீஸ்ல வச்சிருக்கிறதுக்கு ஈஸியாவே இருக்கு. இது வந்து அந்த center of the parkல ஒரு ஆர்ட் வர்க் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. It's fully made out of marbles. So அத கைய வச்சு நம்ம ரொட்டேட்டும் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருந்துச்சு. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க நானாவெல்லாம் இத கலெக்ட் பண்ணி குண்டு வச்சு விளையாடுவாங்க. சோ அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. பார்க்கிறதுக்கே ரொம்ப கூலா இருந்துச்சு. Zara Kutty ஒரு 1 hour போல விளையாட வச்சுட்டு ஒரு 9 o'clock போல நாங்க பார்க்க லெஃப்ட் ஆயிட்டோம். நாங்க இப்ப டின்னருக்கு போலாம்னு தான் பிளான். ஸோ வளமையா நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், இந்தியன் ரெஸ்டாரண்ட். அதுக்கு பேர் வந்து ரசோ என்று சொல்லி. ஸோ கேகையில இருந்து இந்த வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் உண்டு. பட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்த டைம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபுல்லி புக்ட்ன்னு சொல்லி. ஸோ நாங்க அந்த ரெஸ்டாரண்ட் போக கிடைக்கல. பட் அவர் விரும்பி கேட்டது வந்து ஒரு அத்தன்டிக் இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னு. ஸோ அவர் ரொம்பவே மிஸ் பண்றேன் இந்தியன் சாப்பாடுன்னு சொல்லி. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இந்த போயிருந்தோம், மெரினான்னு சொல்லி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்களும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வரோம். இது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்னு தான் சொல்லணும், ஆல்மோஸ்ட் அபவுட் 35 minutes அவேன்னு தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் நாங்கள் இட்ஸ் ஓகே, இது மட்டும்தான் இந்த டைமில் அவைலபிள் ஓப்பனாக இருந்துச்சு, ப்ளஸ் இந்தியனாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இவங்களோட மெனுல லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட் இருந்துச்சு, பிளஸ் ஹக்கா சைனீஸ் ஃபுட்டும் இருந்துச்சு. பட் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து தந்தூரி சிக்கன், ஹோல் தந்தூரி சிக்கன் எடுத்திருந்தோம், எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு. பிளஸ் 2 types ஆஃப் பிரியாணிஸும் எடுத்திருந்தோம். ஸோ அவருக்கு ஷ்ரிம்ப் விருப்பம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஷ்ரிம்ப் பிரியாணி ஃபார் ஹிம் அண்ட் Zara Kutty ஃபிஷ் பிரியாணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கும் ஒரு ஃபிஷ் பிரியாணி. ஸோ எல்லாமே போர்ஷன் வைஸ் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இதே டொராண்டோவா இருந்துச்சுன்னா there's lots of different Indian restaurants to try and buffets இருக்கு. பட் கேகரியில் 1-2 தான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பட் அலமதுல்லா the food was really good. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு போற வழியிலையும் மழை ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ ஃபுல் டே க்ளூமியா இருந்த ரீசன் இதுக்கு தான். ஸோ ஃபைனலா மழையும் வந்துருச்சு. ஸோ இந்த vlog இதோடய முடியுது. Hope you all enjoyed this vlog. If you did, please like, comment and share. We'll see you all in another video. Until then, take care. Bye bye.